இன்றைய சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கும் திரைப்பட நடிகை சமூக சிந்தனையாளர் கஸ்தூரி அவர்கள் May 1, 1970 பிறந்தவர். ஆத்தாவுன் கோயிலிலே திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி இன்று வரை மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் கஸ்தூரி அவர்கள். பள்ளி பருவத்தில் ஹாக்கி சாம்பியன், NCC லீடர் என பல துறைகளில் செயலாற்றியவர். 1992 மிஸ் மெட்ராஸ் பட்டத்தை வென்றவர். ரிச்சர்ட்ஸ் பிரெஜர் அவர்களால் எ ஃபில்ம் ஆஃப் கஸ்தூரி என்ற ஆவணப்படம் 1995 வெளியிடப்பட்டது. 2014 ஜேட் பீல்ஸ் புக் த பாடிஸ் ஆஃப் மதர்ஸ் என்று தாய்மையை போற்றும் புகைப்பட புத்தகத்தில் மாடலாக பங்கேற்றவர். வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்ன திரையிலும் தடம் பதித்தவர். புதுயுகம் டிவியில் வினாவிடை வேட்டை என்ற குவிஸ் புரோகிராம், விஜய் டிவி பிக்பாஸ் 3 கண்டஸ்டன்ட் ஆக பங்கு பெற்றிருக்கிறார். இவர் ஒரு வழக்கறிஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றளவிலும் பல்வேறு சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு பேச்சாளர் கஸ்தூரி அவர்களை இந்த மேடையில் அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம். வணக்கம். இந்த இனிய பகல் வேளையில் அனைவரையும் சிவகாசியில் வைத்து சந்திக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மேடைக்கு கீழே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் இன்றைய விழா கதாநாயகன், இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவான மண்டல சேர்பர்சன் திரு ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்றைய பர்த்டே பேபி பிருந்தாதேவி அவர்களுக்கும், பியூட்டிஃபுல் பேபி லக்ஷிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிட்டு அமர்ந்த திரு பிரகாஷ் அவர்களுக்கு, இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுக்கூட, அதோடு சேர்ந்து வாழ்த்துக்களோடு சேர்ந்து இன்னொரு ஒரு ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னு கேட்டால், இந்த விழாவில் சீஃப் ஸ்பீக்கராக பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா எப்போவுமே எல்லாரும் பேசி முடித்து கரெக்டாக லஞ்சுக்கு முன்னாடி தான் நம்ம சிறப்பு பேச்சாளர்களை கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு தேக்கி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் கிடைக்காது, ஒன்று. ரெண்டாவது, நமக்கு முன்னாடி எல்லாருமே பேசிட்டாங்கன்னா நம்ம பேச வந்த பாயிண்ட் எல்லாம், நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா அந்த பாயிண்ட் எல்லாம் எல்லாரும் பேசிடுவாங்க. குறிப்பாக பிரகாஷ் போன்ற அருமையான பேச்சாளர்கள் பேசும்பொழுது எல்லாத்தையுமே அவர் சொல்லி முடிச்சிருவார். நம்ம உடனே இங்கே வந்து அடரா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு நன்றி மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் இந்த மேடையில் நான் நிற்கிறேன். அதற்கு முதல் நன்றியை ராஜ்குமார் அவர்களுக்கும், இரண்டாவது நன்றியை திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேடையில் நான் ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல், ஒரு நடிகையாக நிற்கிறேன், ஒரு பெண்ணாக நிற்கிறேன், ஒரு தாயாக நிற்கிறேன், அதோட ஒரு சமூக ஆர்வலராக நிற்கிறேன். இந்த நான்கு விஷயங்களுக்கும் இங்கே வாய்ப்பு கொடுத்ததுக்கு காரணத்தை ஒன்றுன்னா சொல்கிறேன். முதல் காரணம் சினிமா. சிவகாசியும் சினிமாவும் பிரிக்கவே முடியாது. சிவகாசி வேற இல்லை, சினிமா வேற இல்லை. தீபாவளி சிவகாசிக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சினிமாவுக்கும் தீபாவளி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருடமும் தீபாவளியை எதிர்நோக்கி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சிவகாசிக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை சினிமாக்காரங்களாக இருப்பாங்க. அதே போல் போஸ்டர், சிவகாசினா போஸ்டர், போஸ்டர்னா சினிமா. இன்னும் சொல்ல போனால்,
எங்கள் சினிமாவில் இருக்கிற எல்லா 8 சீட்டர்ஸ் 12 சீட்டர் எல்லாமே சிவகாசி போஸ்டர் தான் இன்றைக்கு வரைக்கும். ஸோ சிவகாசி போஸ்டர் அடிக்கலைன்னா சினிமாவுக்கு விளம்பரமே கிடையாது. மூணாவது பார்த்திங்கன்னா, பாடல் பெற்ற தலம் சிவகாசி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு அருள் பெற்ற ஒரு இடம். ஆனால் படம் பெற்ற இடமும் வந்து சிவகாசி தான். சிவகாசின்னு தளபதி விஜய் அவர்கள் படமே நடித்து முடிச்சிட்டாருன்னா பாருங்களேன், எல்லா இடத்துக்கும் இருக்கா. இதான் பக்கத்தில் விருதுநகர் அப்படின்னு இருக்குது. விருதுநகர்னால் நமக்கு உடனே பிரியாணி தான் ஞாபகம் வருது, விஜய் படம் ஞாபகம் வரலையே, அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா கனெக்ஷன், ஹீரோயின் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே ரோல் மாடலாக எடுத்துக்கிட்ட மறைந்த ஸ்ரீதேவி அவர்களை உருவாக்கிய நகரம் சிவகாசி. ஸோ எல்லாருக்குமே அவங்க ஒரு ட்ரீம் கேர்ள், ஒரு கனவு தொழிற்சாலையுடைய கனவு கண்ணி. அவங்க இங்கே தான் வந்து அவங்களுடைய பிறந்த பூமி அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒரு பெரிய சினிமா கனெக்ஷன். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், விதவிதமாக சினிமாவுக்கும் சிவகாசிக்கும் கனெக்ஷன் போட்டுகிட்டே போகலாம். அதே போல் ஒரு பெண்ணாக இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால், அரிமா சங்கத்தில் பெண்கள் மிகப்பெரிய அளவில் மெம்பர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் அரிமான்னு சொன்னால் அது வந்து ஆண்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு இயக்கம் அப்படின்னு இருந்தது போக, இன்றைக்கி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குற இடத்துலலாம் பசுமையாக இருக்குது. அந்த பசுமைக்கு காரணம் பெண்களோட அழகு மட்டுமில்லை, இங்கே இருக்கக்கூடிய அழகு பெண்களுடைய அந்த பச்சை நிற சேலையும் கூட, அதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ராஜ்குமார் அவர்கள் இப்போ தான் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தார், பல சாதனைகளை கண்டிருக்கிற இந்த பட்டாசு நகரம் அரிமா சங்கம், இந்திய அளவில் சாதனை பண்ணியிருக்கிறாங்க உறுப்பினர் சேர்க்கையில். இந்திய அளவில் மிக அதிகமான உறுப்பினர் சேர்க்கையே இந்த வருடம் அதுக்குள்ளேயே, இன்னும் முடியலை, இன்னும் 3 மாதம் இருக்குது, அதுக்குள்ளேயே மிக அதிகமான உறுப்பினரை சேர்த்துருக்கிறாங்க. உலக அளவில் 2வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கு முக்கியமான காரணம் லேடிஸ் நிறைய இப்போ நாங்கள் சேர்க்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வந்ததுனால இன்னும் லேடிஸ் நிறைய வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய லேடிஸ் வந்ததுனால தான் நானுமே வந்திருக்கேன். பாருங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ லேடிஸ் எல்லாருமே இங்கே சொல்லி வச்ச மாதிரி அந்த பச்சை கலர் சாரி போட்டிருக்கீங்களா பாருங்கள். நானும் எனக்கு யாராச்சும் சொன்னாங்களா, நானுமே அதே கிரீன் கலர் சாரியில் தான் வந்திருக்கேன். முக்கியமாக ஒரு விஷயம், பெண்கள் ஒரு பெண்ணாய் பிறந்ததுக்கான பெருமையை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். என்னன்னா, ஆண்களை தவறாக சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறத சொல்லிடணும் இல்லை, அது என் கூட பிறந்த குணம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு இந்திய கலாச்சாரத்தையும் சரி மனிதத்தையும் சரி எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்குறவங்க தமிழகத்தின் பெண்கள் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதற்கான ஆதாரம் இங்கேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் அவர்கள் வந்து பேசினாங்க, எகிப்திய கலாச்சாரம் இல்லை, கிரேக்க மொழி இல்லை, ஏசு பேசிய அரமைக் மொழி இல்லை, ஆனால் தமிழ் வாழ்கிறது அப்படின்னு சொன்னார். தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தமிழ் கலாச்சாரமும் இதோ இந்த அரங்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு பெண்மணியிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஒன்றும் விடாமல் அழகாக தமிழ் கலாச்சார உடையான சேலையில் வந்திருக்கோம். இந்த விழா அரங்கமே அழகாக இருக்குது. ஆண்களில் அதோ ஒரே ஒருத்தர் தான் வேட்டி, 2 பேர் வேட்டி கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மற்ற எல்லாருமே மேலை நாட்டு கலாச்சாரத்தில் தான் பேண்ட்டு சூட்டுன்னு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. பார்க்க நல்லா இருக்கு, எனக்கு புரியுது. ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் சூட்டு போட முடியுங்கிற சந்தோஷத்தில் நீங்கள்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க, அது எனக்கு புரியுது. ஆனாலும் தமிழை அந்த அளவுக்கு பெருமையாக பேசுகிறவங்க தமிழ் கலாச்சாரத்தை இது போன்ற பொதுவெளிகளில் நீங்கள் வெளிப்படுத்தினால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரும்.
இல்லைங்களா? நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப நீங்க எல்லாரும் பேண்ட் போட்டா உங்களை பார்த்து அடுத்த தலைமுறை பேண்ட் தான் நல்ல உடை போல இருக்கு, பெரிய பெரிய சாதனைகள் செய்யறவங்க சூட்டுல தான் வரணும் போல இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம இபிஎஸ் இங்கே வந்து வேட்டி சட்டையில் இருக்காரு, லண்டனில் போய் கூட்டு சோட்டு போட்டு போய் கைது குலுக்கிட்டு வந்துடலையா, அங்கே போட்டால் போதும். இங்கே சிவகாசியில் ஆனால் ஒன்று, சகிப்புத்தன்மை பொறுமைனா பெண்கள்னு சொல்லுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கிளைமேட்டில் இப்படி சூட்டு கோட்டு போட்டுட்டு நிற்கிறாங்க பாருங்க, அந்த சகிப்புத்தன்மைக்கு கண்டிப்பாக சாதனையாளர் விருது ஆண்களுக்கு தான் கொடுக்கணும். இதுலையும் ராஜ்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்திய கலாச்சாரப்படி பாதி பாஸ் ஆயிட்டதுனால, ஒரு அப்துல் கலாம் லுக்கில் இருக்கிறதுனால அவருக்கு அதுக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? மூன்றாவது, ஒரு தாயா இங்கே நான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை மட்டும் இல்லாமல் என் உடல் சிலிர்க்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாயா மட்டும் இல்லாமல் ஒரு மகளாகவும் இந்த அரிமா சங்கம், இதோ இது 103வது வருடம் அப்படின்னு நினைக்கிறேன், 1917 அரிமா சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு இப்படி எந்த பாகுபாடுமே இல்லாமல் மனிதத்தை மட்டுமே முக்கியமாக வச்சு, மனிதத்துக்கான சமூக சேவைகளை மட்டுமே முக்கியமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான ஒரு இயக்கம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் அரிமான சொன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அளவில் பெருமைப்படலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர்லேயே இங்கேயே ஜாதிக்கு ஒரு சங்கம், மதத்துக்கு ஒரு சங்கம், கட்சிக்கு எத்தனையோ சங்கம், விதவிதமான சங்கங்கள் பிரிக்கும் ஒரு வேளையில் எல்லோரையும் ஒன்றிணைக்கும் பிரிக்கும் சங்கங்களுக்கு நடுவில் இணைக்கும் சிங்கங்களாக இருக்கிறீங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தில் ஒரு சிங்கங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெண்ணாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன சிங்கப்பெண்ணெல்லாம் சொல்லி வரவேற்றாங்க. இயக்கத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வர்றது. டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், நீ என்னப்பா ஜாதி, நீ யார் ஆளுப்பா, எங்காளா அப்படின்னு கேட்டு வர்றதில்லை, எல்லாருக்கும் வர்றது. என் தாய்க்கும் இருந்தது. என் வீட்டில் நான் மாத்திரை எடுத்து கொடுத்துருக்கேன். அதே போல் கண், எங்கள் அம்மா இறந்தபோது ஒரு 12 கடைசி ஆசைகளை அவங்களுடைய உயிரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட்டில். அதில் முதல் கோரிக்கை கண் தானம் பண்ணணும்னு. காலையில் 2:30 இறந்தாங்க, 4:30 அந்த கண்ணை தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அலைஞ்சது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. இதெல்லாம் எனக்கு பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. சமூக ஆர்வலராக இருக்கீங்க, அதுக்காக என்னை மதிக்கிறீங்கன்னு பிரகாஷ் அவர்கள் ரொம்ப கைண்டாக சொன்னாங்க. அப்படிலாம் வந்து சமூக பொறுப்பெல்லாம் வந்து திடீர்னு பிறந்ததும்லாம் வரல, நிறையா அடிபட்டு நிறையா அனுபவப்பட்டு தான் நமக்கே இவ்வளோ வலிக்குதே, எல்லாம் இருக்கிற எனக்கே இவ்வளோ வலிக்குதே, எதுவும் இல்லாதவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கிற ஒரு துவக்க புள்ளியில் அந்த சிந்தனையில் ஆரம்பித்தது தான். அதில் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு கண்தானம் பண்ணதும், அவங்களுடைய நீரிழிவு நோய்க்காக ஓடினதும், ஏன்னா கண்தானத்தில் கூட அவங்க சொல்லிட்டாங்க, நீரிழிவு நோய் இருந்தால் அவங்க கண்தானம் பண்ணுறதுல வந்து அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது, தே கேன் யூஸ் வெரி ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் இவங்களுடைய ஹெல்த் ஓரளவு மெயின்டைன் ஆனதுனால அது யூஸ் ஆச்சு. ஸோ எல்லா இருக்கிற எங்களுக்கும் வரும், எதுவுமே இல்லாத எல்லாருக்கும் வரும், எந்த சாமியை கும்பிட்டாலும் வரும் அப்படிங்கிறது தான் இது. எல்லாத்துக்கும் மேலே பசி, பசிங்கிறது யாரை கேட்டு வருது, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். தானத்தில் சிறந்தது அன்னதானமா கண் தானமா அப்படின்னு விவாதம் வைக்கிற அளவுக்கு ரெண்டு தானத்தையுமே செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை எடுத்து வச்சிருக்கிற அரிமா சங்கத்துக்கு எவ்வளவு வாழ்த்துக்கள் சொன்னாலும் தகும். அண்ட் இங்கே நான் வரேன்னு ஒத்துக்கிட்டதுக்கான
முழு முதல் காரணம் குழந்தைகளை பாதிக்கும் புற்றுநோய். கேன்சருங்கிறது விதவிதமாக இருக்குது. பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், எத்தனையோ விதமான கேன்சர் இருக்குது. அதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு வரும்பொழுது அதை சமாளிக்கிற சக்தி பெரியவங்கள அவங்களுக்கும் சரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி இருக்கும். இதுதான் உனக்கு நடக்குது அப்படின்னு தெரிகிற ஒரு ஒரு நிலையில் அடல்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு யாருமே பெற்றவர்கள் யாருமே நினைக்கவே மாட்டாங்க. குழந்தைங்க தாங்க பெத்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் வருது அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அதற்கான விழிப்புணர்வு இந்தியாவில் சுத்தமாக இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பிசிஜி போடுறோம், தடுப்பூசி போடுறோம் அப்படிங்கிறதோடு குழந்தைகளை வந்து நம்ம பராமரிக்கிறது நின்றுது. இந்த புற்றுநோய் ஒரு ஒரு அதை பாருங்கள், யாருக்கு வரும், எதனால் வருது, அது ஜெனட்டிக்கா, எதுவுமே தெரியறதில்ல. குழந்தை நோயாளிகளுக்கான ஒரு அறக்கட்டளை, மனு மிஷனுங்கிற அறக்கட்டளையை வச்சு நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதற்கு காரணம் நீங்கள் பிக் பாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் சொந்த மகள் 7 வயசில் புற்றுநோயாக அவங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலை, பிளட் டெஸ்ட் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் ஜுரம் வருது, எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருக்கா, இந்த பொண்ணுக்கு என்னென்னு பாருங்கள், பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நிற்கிறேன். பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்றாங்க, அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது, பொதுவாக 12க்கு மேலே இருக்கணும், 2 தான் இருக்குது, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு. நான் உடனே என் பொண்ணை திட்டிடுற, பத்தியா நான் உனக்கு கீரை சாப்பிடு கீரை சாப்பிடுன்னு சொன்னா நீ அதை அப்படியே வச்சிடுற, பத்தியா இப்போ உனக்கு அயன் டெஃபிஷியன்சி வந்திருக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டே போய் நிற்கிற. அப்போதான் புரியுது அயனுக்கு குறைவனுக்கான காரணம் புற்றுநோய். அவர் சொன்ன மாதிரி தான், முதல் நாள் நான் என்ன நம்பலை, டாக்டரை நம்பலை, நீங்கள் டாக்டர்லாம் வேஸ்ட்டு, தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு அந்த நம்பி ஆமாம் இதுதான் அப்படின்னு நினைச்சு வரத்துக்கே ஒரு 6 to 7 hours ஆச்சு. அன்றைக்கி ராத்திரியை கடந்து தான் சரி இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷ தவம். ஏன்னா புற்றுநோயில் பல விதமான புற்றுநோய்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயிலையும் பல விதமாக இருக்குது. தலையில் கட்டி வரும், கண்ணில் கட்டி வரும், நெஞ்சில் புற்றுநோய் வரும், இப்படி விதவிதமாக இருக்குது. அது என்ன நடக்குதுன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. அதுதான் அந்த கொடுமையை வந்து பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம தான் அழுதுகிட்டு இருப்போம், அதுங்க பாட்டுக்கு ஊசியை போட்டுட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கோம். அந்த 3 வருடங்களில் நிறைய கற்றுக்கிட்டேன். மிகப்பெரிய பாடம் என்ன கற்றுக்கிட்டேன்னா, முதல்ல என் மேலே நம்பிக்கை, டாக்டர் மேலே நம்பிக்கைங்கிறத தாண்டி கடவுள் நம்பிக்கை போயிடும். கடவுள்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் செஞ்ச பாவத்துக்கு நமக்கு வந்து ஏதாவது தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனால் குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன வந்து பாவம் இருக்க முடியும், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கே போய் அந்த ஒரு நம்பிக்கையை தாண்டி 3 வருஷத்தில் மறுபடியும் இல்லை, கடவுளுடைய கணக்கு சரிதான், அவருடைய கணக்கு நமக்கு புரியலைன்னு மறுபடியும் கடவுள் மேலே முழு நம்பிக்கை வரும். இப்படி விதவிதமான ஸ்டேஜஸ் கடந்து வர்றதுக்கு காரணம், நம்ம தனியாக இல்லை, இந்த பிணி ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எத்தனையோ குழந்தைகளுக்கு, எத்தனையோ விதமான குடும்பங்களுக்கு இந்த புற்றுநோய்ங்கிறது வருது அப்படிங்கிறத எனக்கு உணர வைக்கிறதுக்காக தான் அதை வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆஸ்பத்திரியில் நாங்கள் போக அமெரிக்காவில் இருந்தோம். அமெரிக்காவில் ஒரு ஆஸ்பத்திரி, 7 மாடி கட்டடம், அந்த 7 மாடிகளையும் தலா மாடிக்கு 40 அறைகள். அந்த ஆஸ்பத்திரி பேரே வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அது ஒரு குழந்தைகள் மருத்துவமனை. அந்த 7 மாடி கட்டடங்களில் 2 மாடிகள் முழுசாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக மட்டுமே இருக்குது. அது முழுக்க குழந்தைகள், பிறந்த குழந்தைகள், பால் குடிச்சிட்டு மருந்து போட்டுக்கிற குழந்தைகள்லேருந்து என்னுடைய மகள்லேருந்து டீனேஜ் பருவத்தை சேர்ந்தவங்க வரைக்கும் அத்தனை பேர் அங்கே இருந்தாங்க.
புற்றுநோய் மட்டும் இல்லாமல் ஏழு மாடி பார்த்தீங்கன்னா விதவிதமாக வேறு வேறு பிணிகள். அதை பார்க்கும்பொழுது ஐயோ, நம்ம தான் இருக்கிறதுல கம்மியாக கஷ்டப்படுறோம், நம்ம அழுக தான் இருக்கிறதுலே கம்மி அப்படிங்கிற ஒரு தாட் வரும். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு இங்கே பில்லு கட்டுறதுக்கு காசு இருக்குது, என்னால் இந்த குழந்தைக்கு காசை பற்றி கவலைப்படாதீங்க டாக்டர், ஏதாவது செஞ்சு உசுரை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற ஒரு ஒரு நிலைமை இருக்குது. அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த எத்தனையோ குழந்தைகள் அரசாங்க செலவில் இருக்காங்க, அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த எத்தனையோ குழந்தைகளுக்கு உங்களுடைய இயக்கம் போன்ற பல நல்ல உள்ளங்கள் வந்து டெய்லி ஒருத்தங்க வந்து பாட்டு பாடுவாங்க, ஒருத்தங்க மியூசிக் வாசிப்பாங்க, நிறைய பெரிய பெரிய ஹாலிவுட் இசையமைப்பாளர்கள் டெய்லர் ஸ்விஃப்ட் போன்றவங்க அங்கே வந்து ஒரு நாள் வந்து செலவு பண்ணுவாங்க, ஃபுட்பால் பாஸ்கெட் பால் டீம்ஸ்லாம் வந்து அவங்களை உற்சாகப்படுத்துவாங்க. நிறைய டொனேஷன்ஸ், எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகளுக்கு ஒரு ஒரு நாள் கிழமைனா இந்த பொம்மை, கிஃப்ட்ஸு, ஸ்வீட்ஸு இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. ஏன் பொண்ணுங்க வந்து உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் போய் புத்தகம் வாங்கிட்டு வரும், ஏதாவது கைவினை பொருட்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வரும். அதை பார்க்கும்பொழுது எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி இந்தியாவில் எதுவுமே இல்லை. இந்தியாவில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, நம்முடைய இந்திய மைண்ட் எப்படின்னா, ஒரு தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாள், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவள் தன்னோட குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாள். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு குடும்பத்தில் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா தாயோட வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிடும், தந்தையோடைய வேலை கம்ப்ளீட்டாக மாறிடும், அந்த பள்ளிக்கு போகிற குழந்தைகள் வேறு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் மாறிடும், எல்லாரும் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா சுத்தமாக சப்போர்ட் கிடையாது நமக்கு, ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு அவங்க பார்த்துப்பாங்கன்னு நம்மளால் விட முடியாது, இங்கே அப்படியான ஒரு செட்டப்பே கிடையாது, பக்கத்திலே உட்காந்துருக்கணும், போய் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு வாங்க. பேருக்கு தான் இங்கே வந்து எல்லாமே வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, ஆனால் நடைமுறையில் எப்படி நடக்குதுங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கே நிறைய தேவைப்படுது டெடிக்கேஷன், நிறைய சேவை உள்ளத்தோட உண்மையான ஒரு டெடிக்கேஷனோட இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் தேவைப்படுது, டாக்டர்லேயும் சரி அது டோனர்ஸ்லேயும் சரி. அதை ஒருங்கிணைக்கும் பாலமாக நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன துவக்கத்தில் ஆரம்பித்தது தான் மனு மிஷன். ஒன்லி குழந்தை நோயாளிகளுக்காக அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட், ஸ்ரீராமச்சந்திரா போன்ற மருத்துவமனைகளோடு நாங்கள் சேர்ந்து பணியாற்றுறோம். மெயினாக நாங்கள் வந்து பணம் கேட்கறது இல்லை, யாரையும் இப்படி தான் கேட்குறோம், பொம்மை கொடுங்க, ஏதாவது ஒரு நாள் கிழமைனா எங்கள் மூலமாக வந்து ஸ்வீட் ஏதாவது கொடுங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட பைசா கேட்கறது இல்லை, நீங்கள் வந்தால் போதும். ஒரு நாள் சிவகார்த்திகேயனோ ஆர்யாவோ வந்திருக்காங்க, வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் செஞ்சிட்ருக்கேன், என்னுடைய முயற்சி உங்களோட சேர்ந்தால் இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஒரு ஒரு கனவாக இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் மெயின் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு. பீடியாட்ரிக் கேன்சர்னு பார்த்ததும் It struck a personal chord for me. நடிகையாக இருக்கிறது ஒரு கட்டம், இன்றைக்கும் நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன், பட் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்தோம் போனோம் சேர்த்து வச்சோன்னு இல்லாமல் எதையா விட்டுட்டு போகணும். எல்லாருமே இன்றைக்கி நான் உங்களை சாதாரணமாக கேட்குறேனே, உலகத்தில் மிக 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 பெரிய மனுஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச உங்களை ரொம்ப பெரிய ஒரு கிரேட் பர்சன் அப்படின்னா யார் பேரை சொல்லுவீங்க? என்னங்க ராஜ்குமார் சார், ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய மனுஷன், சக்சஸ்ஃபுல் வெற்றியாளர்னா யாரை சொல்லுவீங்க? காமராஜர் அவர்களை சொல்லுவீங்க. நீங்கள் வேற யாராவது யார் சொல்லுவீங்க? உங்கள் தகப்பனாரை சொல்லுவீங்க இல்லைங்களா? இப்படி ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பில்கேட்ஸ் பெரிய வெற்றியாளர், உலகத்தின் பெரிய செல்வந்தர், ஜெஃப் பேசோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜெஃப் பேசோஸ் இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தர், அதுக்கு முன்னாடி பில்கேட்ஸ் மிகப்பெரிய செல்வந்தர். பில்கேட்ஸுக்கு முன்னாடி யாருங்க உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர், யாருக்காச்சும் தெரியுமா? புரூனை சுல்தான். ஓகே, அதுக்கு முன்னாடி யாருங்க மிகப்பெரிய பணக்காரர், யாருக்காவது தெரியுமா?
ஜஸ்ட் 1947ல, இன்னும் சொல்லட்டுமா, 1947ல உலகின் மிகப்பெரிய பணக்காரர், இந்தியா சுதந்திரம் பெறும் வேளையில் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் ஒரு இந்தியாவை சேர்ந்தவர், இந்தியர்னு சொல்ல முடியாது, அப்போ இந்தியா இல்லை, இந்தியாவை சேர்ந்தவர். யாருக்கும் தெரியாது இன்னைக்கு, ஹைதராபாத் நிஜாம் ஓஸ்மான் அலி, அவர் தான் வந்து உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக பல வருடங்கள் இருந்திருக்காரு. இந்தியா சுதந்திரமாய் ஹைதராபாதை வந்து இந்தியாவில் உள்வாங்கினதுக்கப்புறம் அவர் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவராக கடைசி வரைக்கும் இருந்தார். ஆனால் அவர் பேர் நமக்கு யாருக்குமே தெரியல. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி பேரில் மட்டும்தான் அவர் பேர் இருக்குது. ஏன்னு கேட்டால், அதே காமராஜர் அவர் இறக்கும்போது கையில் பைசா கிடையாது, அவர் தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அணைக்கட்டுகளையும் கட்டினது காமராஜர் அவர்கள் தான். அவர் தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கல. அவர் பேரை இன்னும் 4 தலைமுறை, இன்னும் 10 தலைமுறை தமிழ்நாடு உள்ளளவும் காமராஜர் பேரை நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். அதுக்கு காரணம், எவ்வளவு வச்சுக்கிட்டு இறந்தோம் அப்படிங்கிறது இல்லை, எவ்வளவு விட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. ஔவையாரையும் திருவள்ளுவரையும் நினைவு வச்சுக்கிற தமிழகத்தில் அம்பானியும் அதானியும் பெருசாக பேச போகிறது இல்லை. அதுதான் அது அந்த தமிழ்நாட்டில் அம்பானியை விட அதானியை விட அரிமாக்களை அதிகமாக பேசுவார்கள். நீங்கள் செய்யும் உங்கள் தன்னலமற்ற தொண்டுக்கு இன்னும் பல தலைமுறைகளுக்கு அரிமா சங்கம் வளர்ச்சியை காணும். இன்று 100 ஆண்டுகள், 100 ஆண்டுக்கும் மேலாக தொண்டு புரியும் இந்த அரிமா இயக்கம். 1000 ஆண்டுகள் ஆலமரமாக வளர்ந்து மிகப்பெரிய பேரை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்த்தாகவும் தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய கனவாகவும் தெரிவிச்சுக்கிறேன். காசிக்கு போனால் புண்ணியம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சிவகாசிக்கு வந்ததை நான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக நினச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் மேம். உண்மையிலேயே அவருடைய அவர் புற்றுநோயின் விழிப்புணர்வு இந்த அளவுக்கு அவர் சொல்லியிருப்பார் என்று தெரியாது. கண்டிப்பாக அந்த எங்களுடைய இயக்கமும் அதை செய்து கொண்டிருக்கிறது. லயன்ஸ் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் வரும் காலங்களில் கண்டிப்பாக உங்கள் சங்கத்தில் நீங்கள் புற்றுநோய் விழிப்புணர்வை ஒவ்வொரு பள்ளியில் நடத்திவிடும் என்று கேட்டுக்கொண்டு, அவர் சொன்னார்கள், இங்கு வந்தது நான் காசிக்கு சென்றது போ என்று சொன்னார்கள். அங்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் நடத்தக்கூடிய இயக்கத்திற்கு இங்கிருக்க அரிமாக்கள் கண்டிப்பாக அவருடைய டொனேஷனை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் ராஜ்குமார் அவரிடம் ஆளுநர் முன்னணியில் கொடுப்பார்கள் என்று கேட்கிறேன். இதனால் காலதாமதம் காமணி நேரம் ஆனாலும் கவலையில்லை. லயன்ஸ் நண்பர்களே, உங்களால் இந்த உங்களால் இருந்த உதவியை, முன் உதவியை நமது ராஜ்குமார் அவர்கள் தலைமையிலும் ஆளுநர் தலைமை இங்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை புண்ணியத்தோடு கஸ்தூரி அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார், that was a wonderful inspirational. அப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு அரங்கத்தில் எங்குமே சத்தமே கேட்கல, அவங்க வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுச்சு. அவங்க பேசி முடிச்ச அடுத்த நிமிஷத்துலேருந்து ஃபுல்லாக வேற சத்தம் தான் கேட்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸ்டேஜில் வந்து உங்க டொனேஷனை பெரிய மனசோட இங்க வந்து தரலாம். அமர்ந்திருக்கும் லைன் உறுப்பினர்களுக்கு 10 ரூபாய் இருந்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், எங்களுக்கு தேவை அவ்வளவுதான்.
நிகழ்வில் இவ்வளவு பேரையும் உள்ளடக்கி தற்போது சின்ன ஸ்பார்க்காக 5 நிமிடங்களை மட்டும் செலவு செய்து நமது கவர்னர் ஜே கே முருகன் அவரது தலைமையில் மண்டல தலைவர் ராஜ்குமார் முன்னிலையில் சுமார் 40,000 ரூபாயை அவர் இன்று வசூல் செய்துள்ளார். அதை தற்போது நடிகை கஸ்தூரி அவர்களிடம் நாங்கள் கூட்டு மாவட்ட தலைவர் கவர்னர் ஃபஸ்ட் விடிஜி அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். இங்கே நிறைய பேர் இல்லை, எல்லாரும் சாப்பிட போயிருப்பாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் உங்களோட பெரிய மனசுக்கு 40,000 நன்றிகள். இதோடு சேர்ந்து என்னோட பைசாவையும் சேர்த்து ஒரு 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 குழந்தைக்கு சர்ஜரின்னு சொன்னால் ஒரு 3 லாக்ஸ் ஆகுங்க. பட் இந்த பணத்தில் ஒரு அந்த ஒரு விஷயம் என்கிட்ட கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகத்தில் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒன்லி குழந்தைகளுக்காக தான் யூஸ் ஆக போகுது. ஒரு பைசா கூட அதில் ஒரு காலனாக கூட வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும், வேறு எங்கேயும் போயிடாது. அந்த உண்மை எனக்கு இருக்கிறதுக்கு கடவுள் அனுகிரகம் உண்டு. இந்த அமௌண்ட்டோடு நானும் சேர்த்து இதை வந்து ஒன்று புது துணி பொம்மை அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து நான் பண்ணுவேன். ஆஃப்டர் ஜூன் உங்களுடைய இதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் ஜூன் தான் அது நடக்கும். ஏன்னா நான் வந்து அமெரிக்கா போயிட்டு திரும்பி வரணும். அப்படி நடக்கும் பொழுது நீங்கள் வந்து கலந்துக்கணும். ஆ சரி, நன்றி.